வணக்கம். அரங்கரை டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கு ஓங்காரக்குடியில் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் முருகப்பெருமானாக வீற்றிருக்காங்க. அவங்கள சந்தித்ததுக்கப்புறம் நம்ம அன்பர்கள் பெற்ற அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. உங்கள் பேருங்கம்மா? என் பேர் விசாலாட்சி. நான் சேலத்திலிருந்து வரேன். நான் வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது இருந்தே ஐயா வந்து ஐயா கையால் வளர்க்கப்பட்ட குழந்தைங்க தான். ஐயாவை வந்து எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எங்கள் அப்பாவோட பால்ய சிநேகிதர், அவர் நண்பர், உயிருக்குயிரான ஒரு நண்பர் தான் வந்து ஐயா. அவர் மூலியமாக தான் எங்களுக்கு வந்து இந்த சன்மார்க்க இது வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிது. அதை நான் ஒரு பாக்கியமாக எங்களோட வாழ்க்கையில் நினைக்கிறோம். இதை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக. நான் வந்து எவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நான் நல்ல நிலைமையில் இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து ஆறுமுக அரங்கமக தேசிக சுவாமிகளின் அறிவுரைப்படி அவரோட ஆசையினால் தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்தோன்றத மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதுவும் இல்லாமல் இந்த ஆன்மீக துறைக்கு வரத்துக்கு காரணம், முழு காரணம் வந்து எங்களோட அப்பா தான். அப்போருந்தே வந்து எங்களுக்கு வந்து அந்த ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு வந்து சொல்லணும். ஐயா வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கார். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அப்பயே வந்து கவியெல்லாம் சொல்ல சொல்வார். காப்பான கரூர் அர்போகநாதர் அந்த இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லணும் அவருக்கு முன்னாடி. அப்போ வந்து அவர் இந்த மாதிரி அப்போருந்தே வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த இது ஈடுபாடு இருந்ததுனால எங்களுக்கு வந்து அப்படியே அதிலே பழகிருச்சு. ஸோ இப்போ ஆஃப்டர் மேரேஜு எங்கள் வீட்டுக்கார், அப்போ இப்போ அது புதுசு இல்லையா, அதனால் அவரையும் நாங்கள் வந்து இந்த இதுக்கு சொல்லி சொல்லி அவரே பார்த்துருக்காரு இல்லை. இங்கே வந்து பார்க்கும்போது அந்த இந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாம் பிடிச்சி அதுக்கப்புறம் நாங்கள் எவ்ரி மந்த் இங்கே வந்து ஐயா கிட்ட ஆசி வாங்கிட்டு போவோம். அப்புறம் ஊரில் எல்லாம் சேலத்தில் வந்து எவ்ரி சண்டே வந்து நாங்கள் அன்னதானம் பண்ணுவோம். அப்புறம் சித்திரக்கோயில், அங்கே கஞ்சமலை சித்தர் வந்து மிகப்பெரிய ஞானி. அவரை வந்து வாரம் தவறாமல் நாங்கள் வந்து போய் தரிசிப்போம். அதே அங்கே அப்பயும் அங்கே அப்படி தான் வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அன்னதானம் பண்ணுவோம். 1000 பேருக்கு வந்து அன்னதானம் செய்வோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வர்றதுனால எங்களோட வாழ்க்கையில் வந்து இக்கட்டான சூழ்நிலைகள் துன்பங்கள் வரும்போது எங்களை வந்து கண்டிப்பாக நம்ம யாராவது ஒரு மூலியமாக எங்களுக்கு அந்த ஒரு இது நடந்தது அப்படின்னா அது வந்து முன்கூட்டியே எங்களுக்கு வந்து தெரிவிச்சிருவாங்க, தெரியும், நமக்கே உணர்த்துவாங்க. அந்த உணர்த்துதல் மூலிமா நம்ம வந்து அதிலிருந்து எங்களை வந்து நிறையா விஷயத்தில் காப்பாற்றியிருக்காங்க. என் பெரிய பொண்ணு வந்து 3 மாத குழந்தை அப்போ நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 12 கழித்து திரும்ப நான் செகண்டாக கன்சீவ் ஆனேன். அந்த குழந்தை வந்து 8 மாதத்தில் வயிற்றுலேயே இறந்துருச்சு. அப்போ பார்த்திங்கன்னா எல்லா டாக்டர்ஸுமே என்ன சொன்னாங்க, இத்தனை நாள் இறந்தே 1 வாரம் ஆகுது, நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் உடனே ஐயா கிட்ட ஆசி கேட்டோம், முருகப்பெருமானோட ஆசி இருக்குது, பயப்படாத அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையிலெல்லாம் வந்து எங்களை வந்து காப்பாற்றியிருக்கார். இப்போவும் வந்து நான் வந்து அவரை வந்து ஒரு கடவுளாக நினச்சி தான் நாங்கள் வழிபடுவோம் தினமுமே. ஓங்காரக்குடிலாசன் சிறு வயசுலேருந்தே உங்கள்ட்ட பேசியிருக்காங்க, விளாண்டுருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கம்மா, இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமான்னு சொன்னால் அது கண்டிப்பாக இது வந்து எங்களோட வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். அதாவது என்னோட அப்பா அப்படியா என்னோட தந்தைக்கு என்ன நாங்கள் இது கொடுக்குறனோ அதே ஸ்தானத்தில் தான் நான் வந்து என்னோட குருநாதர் இல்லாமல் என்னோட தகப்பனாருன்னு தான் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் நினச்சிட்ருக்கேன். அப்படி சின்ன வயசில் ஐயா அவங்க கூட இருக்கும்போது எதுனா ஒரு கதை சொல்லியிருக்காங்களா, ஞான சம்மந்தப்பட்ட எதுனா ஒரு கதை உங்களுக்கு எதனா ஒரு இன்சிடென்ட் சின்ன வயசில் நடந்தது ஞாபகம் இருந்தால் அதை பற்றி எங்கள்கிட்ட சொல்லுங்கம்மா. அதான் கவி சொல்ல சொல்லுவார், ராமலிங்க சுவாமிகளோட ஒருமையுடன் நின்று தரு திருமலரடி நினைக்கின்ற உத்தம் அர்த்தம் உறவு வேண்டும், அந்த இது நாங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் காப்பான கருவுரார், ஆடு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. இதில் வந்து அவர் சொல்லி கொடுத்ததில் அதாவது பயங்கரமான உண்மை இதில் இருக்குது.
அதாவது நம்ம சொல்லுவாங்கள பெரியவங்களாம் நீ என்ன புண்ணியம் பண்ணுறியோ அதுதான் அப்படின்னு. அதை வந்து நமக்கு வந்து கடவுளாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து நமக்கு வந்து உணர்த்திட்டு இருக்கிறார். அதுதான் ஓங்காரக்குடியில் ஆசான் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எதனா ஒரு அற்புதங்கள் செஞ்சுருப்பாங்க, அதில் எதுனா ஒன்று எங்களுக்காக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அதுதான் நான் சொல்கிறேன்ல, நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து ஒரு சாதாரணமான ஒரு என்ட்ரி தான். அதுக்கப்புறமேட்டு அவரை வந்து இங்கே குடிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதை அவரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய இது இல்லையா, அவங்களும் அந்த மனசை மாற்றிக்கணும்னா ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம், அவங்களாவே அந்த இதுக்கு வரணும். அப்போ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து வந்ததே வந்து ஃபஸ்ட்டு வந்த இன்ஷியல் பீரியடை விட இப்போ இருக்கிறது வந்து நல்லாவே இருக்கேன். ஓங்காரக்குடி லாசன் சின்ன வயசுலேருந்தே அவங்க கூட இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அந்த வயசில் வந்து அவங்க யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு உணர முடியாது, ஏன்னா ரொம்ப சின்ன வயசு இல்லைங்களா. நீங்கள் வளர வளர அவங்க கடவுள் அப்படிங்கிறது எப்படி உணர்ந்தீங்க? அப்போ வந்து அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து சொல்வார், அவர் வந்து தீட்சை பண்ணிகிட்ருக்காரு, இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு. அப்போ பார்த்தாக்கா நாங்கள் சாதாரணமாக அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு தான் பழகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு இந்த தீட்சை இது ஆரம்பிக்கும் போது ஓங்காரக்குடியில் வந்து முன்னாடி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு இதாக தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு தான் அப்படியே வளர ஆரம்பித்தது. அதுக்கப்புறமேட்டு எங்கள் அப்பாவே சொன்னார், நீங்கள் வந்து இனிமேட்டு அண்ணா அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அவர் நம்மளோட கடவுள், அதனால் ஐயான்னு தான் கூப்பிட்டு பழகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ அதிலிருந்து நாங்கள் வந்து அவரை வந்து கடவுளாக வணங்க ஆரம்பித்தோம். ஓங்காரக்குடி லாசான் சிறு வயசுலேருந்தே அவங்க கூட இருந்துட்டுருக்காங்கிறாங்க. இந்த வாய்ப்பு யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இவங்க அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். இவங்க அவங்களோட அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி.